ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தி சால்விங் டியூட்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் செய்யுள் மற்றும் உரைநடையில் இருக்கக்கூடிய எல்லா போயட் நேம் பார்க்க போகிறோம் அதாவது ஒம்போது ஏல் இருக்கவங்களுக்கு நைன் யூனிட் இருக்குது ஸோ அதுக்கான எல்லா போயட் நேமும் நம்ம கொஞ்சம் ஈஸியான வேல கூட பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி இருக்க பாருங்கள் நீங்கள் படிக்கவே தேவையில்லை ஸோ இப்போ நம்ம பண்ணலாமா ஸோ இப்போ நம்ம வாங்க முதல்ல வந்து உங்களுக்கு செய்யு உரையாட் கொடுத்துக்கிறேன் இதில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இருக்குது ஓகேவா இந்த டுவெண்ட்டி டூ போய்ட் நேம் அதுக்கப்புறம் அந்த செய்யூவில் நேம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து அன்னே மொழியே ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது நான் ஈஸியே சொல்கிறேன் மற்ற நீங்கள் எத்தனை மட்டும் படிச்சிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் படிச்சிடலாம் அன்னே மொழியே பாவல பெருஞ்சித்திரனார் ஓகேவா அன்னை மொழி யார் எதுனா பாவலேரு பெருஞ்சித்திரனார் தமிழ் சொல் வளம் தேவனேய பாவானர் நெக்ஸ்ட் வந்து இருட்டரும் மொழிதல் ரொம்ப நிறைய வாட்டி கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இருட்டர் மொழிதல் வந்து யார் என்னன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஓகேவா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அடுத்தது வந்து காற்றேவா ஸோ இப்போ வந்து போய் போயம்லாம் யார் சூப்பராக இருந்ததுவா கண்டிப்பாக பாரதியார் போயன்னு சொன்னாலே அவங்களுக்கு பாரதியாரா வருவார் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் கா ஒரு யூனிக்கான நேமாக இல்லை ஸோ அதனால் நம்ம பாரதியார் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஈஸி ட்ரிக்ஸ் ஓகேவா நாபட்சிக்கா மெமரைஸ் பண்ணதுக்காக ஈஸி ட்ரிக்ஸ் ஸோ முல்லை பாட்டு இம்பார்ட்டண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க முல்லை பாட்டு வந்து நப்போதனார் இதை நம்ம எப்படி நியாப்சிக்கலான்னா ஸோ இப்போ வந்து முல்லையில் இருக்கிறவங்க முல்லை நிலத்து மக்கள் சொல்லுவாங்கல்ல ஸோ முல்லையில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பூ பூதத்தை பார்த்தா பயப்படுவாங்களாம் ஏன்னா அங்கே தினமும் பூதம் வருமா அதனால் வந்து முல்லை நிலத்து அந்த ஏரியா அது ஒரு ஏரியாவில் அங்கே வந்து பூதம் வருமா ஸோ நான் பூதனார் ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஸோ இதை வச்சு நீங்கள் யாரு கூட சொல்லி ஸோ இது இது பண்ணாதீங்க ஓகேவா அங்கே பூதம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க அடுத்து வந்து காசி காண்டம் அதி வீரராம பாண்டியர் எப்படி நாங்க வச்சுக்கலாம் காசி ஸோ இப்போ வந்து காசிக்கு போனா நம்ம என்ன சொல்லுவோம் காசிக்கு போனோம்னா வீரமரா போவாரா ஓகேவா ஒருவர் வந்து காசிக்கு போனோம்னா வீரமா போவாரா அவர் ஸோ அதி வீரராம பாண்டியர் அடுத்து வந்து மலை பாடுக கண்ணார் மலை இருக்கு பார்த்தீங்கன்னா மலைன்னா ரொம்ப பெருசா இருக்குமா அதனால் பெரு ஓகேவா மலைப்படுங்கினா பெருங்க ஊசிக்கணும் எதுக்கு நான் இப்போ ஈஸியாக ட்ரிக் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூஸ்ல கேட்க கேட்கவே போகிறாங்க ஓகேவா உங்கள் சூஸ்ல வந்து லாஸ்டில் வந்து ஒரு ஃபோர் கொஷின்ஸ் வரும் அதில் வந்து போயம் போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து மோனை எதுகை யார் எழுதுனா அதை பற்றி கேட்பாங்க ஸோ அதுக்காகரா இந்த வீடியோ ஓகேவா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா பெருமாள் திருமொழி ஸோ பெருமாள் யார் ஒரு கடவுள் ஓகேவா ஸோ பெருமாளை வந்து இதான் ஒரு குலம் ஒரு குல குல கொத்துறோன்னு ஸோ குளத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்து பெருமாளை கும்பிடுவாங்களாம் ஓகேவா அடுத்து வந்து பறிப்பாடல் கீரை தயார் ஸோ பரி நீங்கள் எதை நீங்கள் பறிப்பீங்க கீரையை நீங்கள் படிப்பீங்க ஸோ ஹீரன் தயார் வந்து ஹீரன் தயார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா காப்பா செய்கு தம்பி பாவாடல் ஸோ நீதி நீதியை யார் கேட்குறாங்களா காப்பாற்றுக்காகரா நீதி கேட்பாங்க கண்டிப்பாக கரெக்டாக ஸோ காப்பாத்துக்காக காப்பா நீதி காப்பாற்றுக்க காப்பா யார் காப்பாற்றுறா நம்ம செய்திக்கார தம்பி ஒரு சேகு செய்கு தம்பி வச்சுக்கோங்க தம்பி வந்து காப்பாற்றுக்காக நீதி கேட்கலண்ணா அடுத்து வந்து திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் எப்படி நாங்கள் வச்சுக்கலாம்னா ஸோ புராணம்னால் யார் எழுதுவா புராணம்னா யார் எழுதுவா முனிவர் எழுதுவார் முனிவர் வந்து புராணம் எழுதுவார் அப்புறம் வந்து திருவிளையாடர் அப்படின்னு இருக்கா ஸோ திருவிழைய இருக்கா இது நம்ம எப்படின்னாங்க திருவிழா நான் வச்சுக்கலாமா திருவிழா என்ன பண்ணுவாங்க ஜோதியை ஏற்றுவாங்க அதாவது பரஞ்சோதி முனிவர் திருவிழேன்னா ஜோதி ஏற்றுவாங்க புராணம் யார் எழுதுவா முனிவர் எழுதுவார் ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன் படிச்சுக்கோங்க நீங்களே அடுத்து பார்த்தீங்கன்னா பூ தொடுத்தல் பூவை யாரு தொடுப்பா அதாவது பூவை கட்டுவாங்கல்ல யார் கட்டுவா பெண்கள் தான் கட்டுவாங்க ஸோ அந்த பெண்ணு ஒரு ஒரு பொண்ணோடைய பேர் உமா அப்படின்னு இருக்கா ஸோ பூ தொத்தல் வந்து உமா மகேஸ்வரி நான் வச்சுக்கலாமா அடுத்து வந்து தேர்ட்டீன்த் ஒன் முத்து பிள்ளை தமிழ் அப்படின்னுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ நான் ஷார்ட் ஆகிட்டேன் முத்து குமார பிள்ளை தமிழ் இருக்கும் ஸோ இங்கே குமார குமரகுருபரர் முத்து பிள்ளை தமிழ் யார் எழுதுனா குமரகுருபரர் எழுதினார் ஓகேவா குமார குமர ஈஸியாக வந்துச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பராமாயணம் யார்னா கம்பர் இது பார்த்தீங்கன்னா கம்பர் ஒரு மேலே புள்ளி வச்சாலே போதும் கம்பெனி வந்துடும் அடுத்து வந்து சிற்றகள் ஒளி மாப்போ சிவஞானம் ஸோ இப்போது ஒளி யார் எழுப்புவாங்கன்னா சிவஞானம் எழுப்புவாராம் ஓகேவா சிவஞானம் தான் வந்து ஒரு ஞானம் வந்துட்டாலும் ஒளி வரும் ஒரு ஞானம் நல்லா ஒளி வருது ஸோ வந்து மாப்போ சிவஞானம் சிற்றகள் ஒளி ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை இதில் வந்து ஒன்றும் இவர் எழுது இல்லை மாப்பூசிவனையான எழுதுல இவர் பற்றியான ஒரு கதை தான் வந்து சிற்றுகள் ஒளி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் புலிதா ஸோ ஏர் புதிதா எப்படி நாங்கள் வச்சுக்கலாம்னா ஏர் அப்படின்னு இருக்கா ஸோ ஏர் நம்ம யார் எப்படி சொல்லுவோம் ராஜா ஏர் பா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ கூப்பா ராஜகோபாலன் ஸோ ஏர் புலிதானா கூப்பா ராஜகோபாலன் ராஜா ஏர்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் இதுதான் வந்து லாசட்டு ஸோ இப்போ வந்து மேய்கீர்த்தி ஸோ மேய்கீர்த்தி இது வந்து யார் எழுதுனாலும் கிடையாது இரண்டாம் ராசா சோழன் பற்றி நம்ம சொல்கிறது வந்து மே கீர்த்தி இது வந்து ஒரு உரைநடை நடை செய்யுள் எதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ஜஸ்ட் ஞாபகத்துக்கு மாதிரிதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோலேயே முடிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து மே கீர்த்தி வந்து இரண்டாம் சோழன் ஓகேவா அந்த உரைநடை நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகள் ஸோ இப்போ நீங்கள் எப்படி நான் சில காரமாக நீங்கள் எதை சாப்பிட்றீங்கன்னா காரமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க ரொம்ப கோவம் ஆயிடுவீங்க கோபம் வருமா நல்ல இளங்கோ வடிகள் கோ வடி கோவடி கோவம் ஓகேவா ஸோ சிலப்பதிகாரம் வந்து இளங்கோ வடிகள் ஞானம்னு அது ஞானம்னா கல்வி ரொம்ப இன்டலிஜெண்டாக நாடகம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு வந்து ரொம்ப ஆகணும் எனக்கு வந்து நல்லா புத்தி கொடுக்கணும் புத்தி வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த டீசோ வேணுகோபாலன் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா ஞானம் வேணும்னு சொல்கிறதுக்காக வேணு கோபாலன் அதனால் டீசோ வேணுகோபாலன் அடுத்து வந்து கால கணிதம் கண்ணதாசன் உங்களுக்கு வந்து கணிதம் கணிதம் என்னது மேக்ஸ் ஸோ இப்போ வந்து மேக்ஸ் வேணா உங்களுக்கு வந்து கண்ணும் கருத்தோம் நீங்கள் ஒழுங்காக பார்த்து போட்டால் அந்த மேக்ஸ் வந்து ஒழுங்காக சம்மு முடியும் கண்டிப்பாக கரெக்டாக ஸோ நீங்கள் கண்ணை வச்சு நீங்கள் வந்து கணிதம் போடுவீங்க அப்படி நான் வச்சுக்கலாம் அப்புறம் சித்தாலு நாகூர்மி சித்தா சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சித்தா எனக்கு வந்து அதை பண்ணணும் அதை நா குருமி ஓகேவா அடுத்து வந்து தேம்பாவணி வீரமா முடிவர் ஸோ தேம்பாமணின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கா ஓகேவா தேம்பாவணின்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் அங்கே எப்படி போவீங்களா வீரமாக போவீங்களா ஓகேவா தேம்பாவணின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது அதில் நீங்கள் வந்து வீரமாக போவீங்களா அதனால் தேம்பாவணிக்காக வீரமாக முடிவர் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா செய்யூள் உரையாடலாம் பார்த்தாச்சு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சுருக்கு நினைக்கிறேன் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ சால்விங் டியூட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெல் சிம்பிள் மாதிரி கிடைக்கும் அதில் வந்து ஆல் ஸோ நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் பரவாயில்ல ஸோ இப்போ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வீடியோஸ் போடுறோன்னு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெய்பர்ஸ் ஸோ அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தேங்க் யூ